தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எங்களுக்கு உணவளித்து உடை தந்து இருக்க இடத்தை நீர் நிர்ணயித்து எங்களை அன்போடு பராமரித்து வருகிறீரே. உம்முடைய இணையில்லாத பாசத்திற்காக நாங்கள் நன்றி கூறி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பல வேளைகளில எந்த தகுதியும் இல்லாமல் எங்களுக்கு நீர் உபகாரங்களை புரிந்தே வருகிறீர். ஆண்டவரே, நீர் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எந்த தகுதியும் கொண்டவர்கள் அல்ல. காரணம், நீர் இந்த அகில உலகையே படைத்தவர், நாங்கள் அற்ப படைப்புகள். ஆனால் அதை நீர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, எங்களை ஒரு பொருட்டாக நீர் உம்முடைய எண்ணத்திலே தாங்கி இருக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. பாவிகளாகிய எங்கள் மீது நீர் பரிவு காட்டுகிறீர், பலவீனர்களாகிய எங்களுக்கு நீர் எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி எங்களை பலப்படுத்தும்படி நீர் உம்முடைய வலிமையை, அருளை, ஆற்றலை, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கிறீர், அதற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பனே. பசியாக இருக்கிற மனிதனுக்கு உணவு கொடுங்கள், ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்காக வானக தந்தையிடமிருந்து வெகுமதி பெறாமல் போக மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிற இயேசுவின் வார்த்தைகளை நினைத்து உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம், உண்ணுகிறோம், உடுக்கிறோம், இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டை நிழலை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதே போல மற்றவர்களுக்கும் உண்பதற்கும் உடுப்பதற்கும் ஒரு இடத்திலே நல்ல முறையில் தங்கி வாழ்வதற்கும் எங்களால் இயன்றவரை தரும்படியான விசால இதயத்தை எங்களுக்கு தாரும். அதற்கான எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். என்றும் வாழுகின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமாகிய இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 6:34-44 இறை வாக்கு முடிய. இயேசு கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது, சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நம்முடைய ஆண்டவரை பார்த்தீர்களா? அவர் பரிவு மிக்கவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே இரக்கம் மிகுந்த கடவுளாக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தியிலே 14:34
அதில் 14வது வசனமாக நாம் காணுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்கள். இயேசு அங்கு சென்ற பொழுது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். அதே போலவே மார்க் நற்செய்தியிலும் கூட 8வது அதிகாரத்தில் நாம் காணுகிறோம், 2வது வசனம், இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன், ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள், உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. பாருங்கள், how Jesus is very sensitive to our needs, very sensitive to our needs. தொழுநோயாளியை குறித்து கூட மார்க் நற்செய்தியிலே முதல் அதிகாரம் அதிலே 40-41 நாம் வாசிக்கிறோம். மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, தொழுநோயாளி ஆண்டவரை பார்த்து கதறி அழுகிறான், ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்ல, பாருங்கள், இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தம் கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உன் நோய் நீங்குக. பரிவுள்ள ஆண்டவர், மிகுந்த மனதுருக்கம் கொண்ட ஆண்டவர். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியில் கூட நாம் ஒன்றை கவனத்திலே வைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த புதுமை நடந்த அந்த சூழலை பாருங்கள். இது பாழ்வெளி ஆயிற்று, இது பாலை நிலம் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஒன்றும் கிடைக்காத இடம். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் கிடைக்காத ஒரு சூழல் சில சமயங்களிலே எழுகிறது. வெரி ஹெல்ப்லெஸ், கையாளாகாத ஒரு நிலையிலே நாம் இருக்கக்கூடும். மனிதர்கள், நாம் நம்பியிருந்த மனிதர்களுடைய உதவி எல்லாம் வற்றி போயிருக்கும். நாம் எதிர்பார்த்திருந்த நம்முடைய சக்தி எல்லாம் இல்லாமல் போயிருக்கும். அடுத்து என்ன செய்வது? What to do? அப்படிப்பட்ட சூழலிலே அன்பானவர்களே, இந்த நிகழ்வை எண்ணி பாருங்கள். அது பாலை நிலம். அங்கு அப்போஸ்தலர்களாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. அங்கிருந்தவற்றை எல்லாம் சேர்த்தால் கூட 5 அப்பங்களும் 2 மீனும், பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒன்றும் செய்ய முடியாது. பட் ஜீசஸ் வாஸ் தேர் டு சப்ளை த நீட்ஸ் ஆஃப் தி பீப்புள். ஹி வாஸ் தேர் ஜெனரஸ்லி டு ஃபில் த பீப்புள். ஹிஸ் கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் இன் அபண்டன்ஸ். நிறைவாக உள்ளது. அன்பானவர்களே, எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்முடைய இதயத்தை கொடுக்கிறோமோ, நாம் சரணடைகிறோமோ, நாம் ஒன்றுமில்லை, ஆண்டவரே நீர்தான் எல்லாம் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய பொறுப்பில் விட்டுவிடுகிறோமோ, அப்பொழுது இயேசு செயல்படுகிறார். எப்படி செயல்படுவார்? அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவார்கள். உங்களுக்கும் ஆண்டவர் கொட்டுவார். He will bless you abundantly. God bless you. Praise the Lord. கைவிட்ட போது பாலைவன